like a bell cut. வீட்டை துடைக்க சிம்பிள் டிப்ஸ். டிப் 1, கரெக்டான மாபை வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும். இந்த மாபில் நம்ம ஹைட்டை எவ்வளோனாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், கம்மியாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். கைப்படாமல் நம்ம தண்ணீரை ஈஸியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். டிப் 2, வீட்டை முந்தநாள் நைட்டே நம்ம பிரிக்கிறணும். குப்பையை அள்ளதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மண் மட்டும் அப்படியே இருக்கும், அதை நம்ம ஈர துணி வச்சு லைட்டாக அப்படியே ஒத்தி எடுத்தோன்னா அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் டிப் நம்பர் 3. பாருங்கள், கொஞ்சம் கூட மண் துகள்கள் கையில் ஒட்டாது, ரொம்ப க்ளீன் ஆயிரும். வீட்டை துடைக்க வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, எறும்பு பூச்சி எதுவும் வராது. இதுதான் டிப் 4. ஃப்ளோர் கிளீனரும் நம்மளுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இது டிப் நம்பர் 5. தரையில் வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் மேலே தூக்கி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா தரை க்ளீன் ஆயிரும், நம்ம மாப் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது டிப் நம்பர் 6. லீவிங் ரூம்லேயும் முதல்ல ஃபர்னிச்சர்ஸை ஓரமாக தள்ளி வச்சுட்டு முதல்ல அந்த ஏரியாவை மாப் பண்ணிடணும். டிப் 7, சைட் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா முதல்ல சைட் ரூம்ஸை ஃபஸ்ட்டு மாப் போட்டுருங்க. ரூமை டிவைட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி துடைக்க ஆரம்பிங்க, ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற மாப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், துடைச்சோடனே சீக்கிரமாகவே காஞ்சிரும் அந்த இடம், கொஞ்சம் கூட தண்ணி ஸ்ட்ரெயின்ஸே இருக்காது. குழந்தைங்க பெரியவங்க இருக்க வீட்டில் இது மாதிரி மாப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன சின்ன கார்னர்ஸில் கூட இதை வச்சு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் யூஸ் பண்ணுற மாப்பை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ.